அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நாம நினைத்தது நடக்க என்ன செய்ய வேணும், நாம ஆசைப்படுவதை அடையறதுக்கு நாம என்ன செய்ய வேணும் அப்படின்ற கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். எல்லாருக்குமே ஒரு கனவு, லட்சியம் எல்லாருக்குமே கண்டிப்பா இருக்கும். இந்த லட்சியத்தை அடைவதற்கு, இந்த ஆசையை நிறைவேறதுக்கு நம்ம எத்தனையோ வழிகளை நம்ம தேடி பார்ப்போம், நிறைய எஃபர்ட் போடுவோம். ஆனா நம்மளுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்றதே இருக்கவே இருக்காது, கடவுளோட அனுகிரகம் இருக்கவே இருக்காது. நம்மளை சுத்தி எப்பவுமே நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படின்னும் போது நம்ம என்னதான் எஃபர்ட் போட்டாலுமே அது நமக்கு பலனை கொடுக்காது. சோ நம்ம கிட்ட உழைப்பு இருக்குது ஆனா அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னும் போது, அந்த அதிர்ஷ்டத்தை கொண்டு வர வைக்கக்கூடிய, நாம நினைத்து நிறைவேற்றக்கூடிய ஒரு பரிகாரத்தை தான் இந்த பதிவுல நாம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொன்று, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமக்கு அதிர்ஷ்டத்தை தேடி தரக்கூடிய, நாம நினைத்தது நடக்க வைக்கக்கூடிய சக்தி கொண்ட ஒரு பொருள் என்ன அப்படின்னா கல்லுப்பு. கல்லுப்புக்கு நாம நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய சக்தி இருக்குது. எப்படி அப்படின்னா, நாம இந்த யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய உடலும் நம்மளுடைய மனமும் பாசிட்டிவிட்டியா இருக்கும். ஸோ நமக்குள்ள வந்து நெகட்டிவான தாட்ஸ், நெகட்டிவான எனர்ஜி, நெகட்டிவான ஆரா இதெல்லாம் இருக்கும் போது நம்மளால யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணவே முடியாது. நிறைய பேர் லா ஆஃப் அட்ராக்ஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்மளுடைய திங்கிங் லெவல் வந்து பாசிட்டிவிட்டியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நாமளே நெகட்டிவா திங்க் பண்ணும் போது அப்புறம் எப்படி நம்மளால அதை மெயின்டைன் பண்ண முடியும், கரெக்டா ஃபாலோ பண்ண முடியும்? ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை ஃபர்ஸ்ட் வெளியேடுத்துறோம். அதுக்கு தான் இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போறோம். என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பொதுவா நம்ம எந்த ஒரு பொருளை வாங்கினாலோ இல்ல கொடுத்தாலோ எந்த விஷயம் பண்ணாலுமே கைகள் மூலியமா தான் பண்றோம். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணக்கூடிய சக்தி இந்த கைகளுக்கு இருக்குது. இந்த கைகளில் ஒரு கேட் ஒன்று இருக்கு. அந்த கேட்டு தான் சில பேருக்கு திறந்து கிடக்குது, சில பேருக்கு மூடியே இருக்குது. சில பேர் சொல்லி நாம கேள்விப்பட்டிருக்கோம், அவன் ரொம்பவே கைராசியான காரன் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கோம். ஏன் கைராசியான காரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய கைகளால் என்ன பொருள் வாங்கினாலோ கொடுத்தாலோ அது அதிர்ஷ்டமா முடியும், அது நன்மையை மட்டுமே கொடுக்கும், தீமை எதுவுமே செய்யாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்குள்ள நிறைய விதமான பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவான சக்திகள் இருக்கும். ஸோ நமக்கும் அதே மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள் நமக்கு நடக்கணும் அப்படின்னா நம்மளுடைய கைகளில் இருக்கக்கூடிய கேட்டை நாம ஓப்பன் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஒரு கைப்பிடி கல்லுப்புக்கு மேலே ஒரே ஒரு துண்டு பச்சை கருப்புரத்தை நீங்கள் வைக்கும். இப்போ இந்த இரண்டு பொருளையும் ரெண்டு கை சேர்த்த மாதிரி நடுவில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த பச்சை கருப்புரம் மட்டும் மேலே கோபுரத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இன்னொருத்தரோட சப்போர்ட்டோடு அந்த பச்சை கருப்புரத்தை ஏற்ற சொல்லுங்க. அந்த பச்சை கருப்புரம் உங்களுடைய கைகளில் உப்பின் மேலே எரியட்டும். இப்போ இந்த ப்ராசஸ் நடக்கிறப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த கல்லுப்பானது உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் அப்சர்வ் பண்ணிக்கும் தனக்குள்ள. இப்போ இந்த கல்லுப்பு நெகட்டிவ் எனர்ஜிலாம் அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய பாடி ஒரு ரிஃப்ரெஷ் ஆகிடும். இப்போ இந்த கல்லுப்பை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் பக்கத்தில் ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பக்கெட் தண்ணீரில் போட்டு கரைச்சி உங்களுடைய கை கால்களை அந்த தண்ணி அந்த பக்கெட்டு உள்ள கை கால்களை வைத்து அலம்பிட்டு அந்த தண்ணீரை காலும் கால்படாத இடத்துல ஊற்றி விட்டுருங்க. இந்த மெத்தடை நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா, வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமையில நீங்கள் பண்ணணும். வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமையில இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்ன மெடிடேஷன் மாதிரி, இல்லை லா ஆஃப் அட்ராக்ஷன் இந்த மாதிரியான மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே போதும், நீங்கள் ஆசைப்பட்டது உங்களுக்கு நிறைவேறும். இந்த மெத்தடு வந்து நிறைய பேருக்கு பலனை கொடுத்துருக்கு, உங்களுக்கும் கட்டாயமாக பலனை கொடுக்கும். இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் வர இருக்குது. அதனால் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.